வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆன்லைன் மூலம் இந்திய வர்த்தகத்தில் கால்பதிக்க முயற்சிப்பதை கண்டித்து நெல்லையில் தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் கருப்பு சட்டை அணியும் போராட்டம் நடைபெற்றது. வெளிநாடுகளைச் சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் உள்நாட்டு தயாரிப்பு நிறுவனங்கள் உதவியுடன் இந்திய வர்த்தகத்தில் கால்பதிக்க முயற்சி செய்வதாகவும் அதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறி தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நெல்லை மாவட்டத்தில் கருப்பு சட்டை அணியும் போராட்டம் நடத்தினர். இதில் 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கருப்பு சட்டை அணிந்தபடி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதுகுறித்து கூட்டமைப்பின் மாநில தலைவர் வெங்கடேஷ் நிருபர்களிடம் கூறுகையில், நம் நாட்டின் தயாரிப்பு நிறுவனங்கள் இரட்டை விலையை கடைபிடிக்கிறது. பாரம்பரியமாக வியாபாரம் செய்து வரும் சில்லறை வணிகர்களுக்கு ஒரு விலையும் வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை விலையும் கொடுக்கின்றனர். இதன் மூலம் வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆன்லைன் வழியாக இந்திய வர்த்தகத்தில் கால்பதிக்க முயற்சி செய்து வருகிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதன் மூலம் அரசுக்கும் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. சில்லறை வணிகத்தை நம்பி லட்சக்கணக்கான குடும்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயனடைந்து வருகின்றனர். 90% வியாபாரம் சில்லறை வணிகர்கள் மூலமே நடைபெறுகிறது. 10% வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலம் விற்பனையாகிறது. எனவே இந்திய வர்த்தகத்தில் கால்பதிக்க முயற்சி செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்களின் சதியை முறியடிக்க அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் எங்களது தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோக சங்கங்களின் கூட்டமைப்போட அனைத்து உறுப்பினர் பெருமக்களும் கருப்பு சட்டை அணிந்து நாங்கள் இன்று போராட்டத்தை முதற்கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். தயாரிப்பு நிறுவனங்கள் FMCG என்று சொல்லக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் அவர்கள் இரட்டை விலையை கடைபிடிக்கிறார்கள். பாரம்பரியமாக விநியோகம் செய்யும் மற்றும் சில்லறை வணிக சமுதாயத்திற்கு பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களுக்கு ஒரு விலையும், 90% வியாபாரம் எங்கள் மூலமாக தான் நடைபெறுகின்றது, வெறும் 10% மட்டும் ஆன்லைன் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலம் நடைபெறுகிறது. அதற்கு சலுகை விலையில் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரிடர் காலத்திலோ நோய் தொற்று காலத்திலோ ஆன்லைன் வர்த்தகத்தால் செயல்பட முடியவில்லை. 100%க்கு 100% எங்களது வணிக சமுதாயம் தான் பொருட்களை நமது பொதுமக்கள் இடத்திலே கொண்டு சேர்த்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் FMCG தயாரிப்பு நிறுவனங்கள் இரட்டை விலை கொள்கையை கடைபிடிக்கிறார்கள். அவர்களை கண்டித்து முதற்கட்டமாக நாங்கள் கருப்பு சட்டை அணிந்து முதற்கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அதாவது இந்திய வர்த்தகத்தில் அதிக அளவு சில்லறை வர்த்தகத்தில் அதிக அளவில் ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டில் இருந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் இங்குள்ள ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலமாக கால்பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் களத்தில் இறங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு தயாரிப்பு நிறுவனங்கள் உறுதுணையாக செயல்படுகிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து இன்று முதற்கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இனி வருங்காலத்தில் அவர்கள் அரசாங்கத்திற்கு வரி இழப்பும் செய்கிறார்கள். ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் நடைபெறக்கூடிய அந்த வணிகத்திற்கு அரசாங்கத்திற்கு வரி இழப்பு ஏற்படுகிறது. அதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இனி வருங்காலத்தில் அவர்கள் இந்த தவறை திருத்திக் கொள்ளாவிடில் நாங்கள் அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் மற்றும் எங்களது சில்லறை வணிக சமுதாயத்துடன் இணைந்து அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் எந்த பொருட்களை சலுகை விலையில் அளிக்கிறார்களோ அந்த பொருட்களை நாங்களும் சில்லறை வணிக சமுதாயம் சேர்ந்து முற்றிலுமாக புறக்கணிப்போம் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்கிற ஆசைப்படுகிறோம். அதாவது இந்த தொழிலை நம்பி, அதாவது இந்த வர்த்தகத்தை நம்பி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்பி நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் கோடிக்கணக்கான பேர் இந்த வியாபாரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இதை மத்திய மாநில அரசு தலையிட்டு உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் நாங்கள் தருணத்தில் வைக்கிறோம். அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் விதமாகத்தான் இன்று நாங்கள் கருப்பு சட்டை அணிந்து எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். இனி வருங்காலத்தில் இதை அரசாங்கம் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். பத்திரிகை சகோதரர்களுக்கு, ஏன்னா பல கோடி ஒரு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, இதை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் வெளியிடணும்னு சொல்லி உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பேர் வெங்கடேஷ். நான் மாநில தலைவராக தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோக கூட்டமைப்பில் இருக்கிறேன். எங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, 90% மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான பணியை எங்கள் மூலமாக செஞ்சிட்ருக்கோம்.
எங்களுக்கு அதிக விலையும் சில்லறை வணிக அதாவது கார்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை விலை அடிக்காங்க. இப்போ 90% மக்களுக்கு நாங்களும் சலுகை விலையை கொடுக்கோம். நீ எந்த ரேட் அங்கே கொடுக்காமல் அந்த ரேட்டு இங்கே கொடுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அரசாங்கத்துக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கோம். அதை கண்டிப்பாக அவங்க சரி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மூவிங் குட்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதாவது நுகர்பொருள் மக்கள் அத்தியாவசியமாக யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களும் சோப்புலேருந்து பேஸ்ட்லேருந்து எல்லா பொருளும் என்ன ஹார்லிக்ஸ் பூஸ்ட் என்ன எந்த விதமான உணவுப் பொருளும் சரி எல்லாமே வந்து எங்களுடைய சின்னறை வணிக சமுதாயத்தின் மூலமாக தான் நாங்கள் மக்களுக்கு ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொருட்கள்லாம் ஒரு சில பொருட்கள் அதாவது அதிகமாக விற்கக்கூடிய ஒரு சில பொருட்களை அந்த கார்பரேட் நிறுவனங்கள் விலை குறைத்து மக்களுக்கு கொடுக்குறோங்க பேரில் வரி இழப்பு செய்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் நாங்கள் கட்டிக்கிறோம். இந்த டியூல் பிரைஸ் இருக்கக்கூடாது, இரட்டை விலை இருக்கக்கூடாது. எங்களுக்கும் ஒரு விலை தான், கார்பரேட் நிறுவனம் ஒரே விலை தான் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். 90% நிறுவனங்கள் தான் இருக்கிறாங்க. 100% நாங்கள் தான், 10% அந்த கார்பரேட் நிறுவனங்கள். கார்பரேட் நிறுவனங்கள் இந்தியா பங்கு சந்தையில் கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யும் சூழ்ச்சி தான். அதுக்கு தயாரிப்பு நிறுவனங்கள் உடனே இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு 90% பலத்தை காட்டும் விதமாக வருங்காலத்தில் எந்த பொருட்களை அவர்கள் சலுகை விலையில் கொடுக்கிறார்களோ எங்களுக்கு தராமல் அங்கு மட்டும் கொடுக்கிறார்களோ அந்த பொருட்களை நாங்கள் மூலமாக வெளிநாட்டில் இருந்து கார்பரேட் நிறுவனங்கள் இங்குள்ள ஒரு சில கார்பரேட் நிறுவனங்கள் மூலமாக கால்பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் களத்தில் இறங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு தயாரிப்பு நிறுவனங்கள் உறுதுணையாக செயல்படுகிறார்கள். இதை நாங்கள் கடுமையாக கண்டித்து இன்று முதற்கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இனி வருங்காலத்தில் அவர்கள் அரசாங்கத்திற்கு வரி இழப்பும் செய்கிறார்கள். ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் நடைபெறக்கூடிய அந்த வணிகத்திற்கு அரசாங்கத்திற்கு வரி இழப்பு ஏற்படுகிறது. அதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இனி வருங்காலத்தில் அவர்கள் இந்த தவறை திருத்திக் கொள்ளாவிடில் நாங்கள் அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் மற்றும் எங்களது சில்லறை வணிக சமுதாயத்துடன் இணைந்து அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் எந்த பொருட்களை சலுகை விலையில் அளிக்கிறார்களோ அந்த பொருட்களை நாங்களும் சில்லறை வணிக சமுதாயம் சேர்ந்து முற்றிலுமாக புறக்கணிப்போம் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கிற ஆசைப்படுகிறோம். அதாவது இந்த தொழிலை நம்பி, அதாவது இந்த வர்த்தகத்தை நம்பி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்பி நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் கோடிக்கணக்கான பேர் அந்த வியாபாரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இதை மத்திய மாநில அரசு தலையிட்டு உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் நாங்கள் தருணத்தில் வைக்கிறோம். அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் விதமாகத்தான் இன்று நாங்கள் கருப்பு சட்டை அணிந்து எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். இனி வருங்காலத்தில் இதை அரசாங்கம் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். பத்திரிகை சகோதரர்களுக்கு, ஏன்னா பல கோடி ஒரு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை, இது வாழ்வாதார பிரச்சனை, இதை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் வெளியிடணும்னு சொல்லி உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பேர் வெங்கடேஷ். நான் மாநில தலைவராக தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோக கூட்டமைப்பில் இருக்கிறோம். எங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, 90% மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான பணியை எங்கள் மூலமாக செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு அதிக விலையும் சில்லறை வணிக அதாவது கார்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை விலை அடிக்காங்க. இந்த 90% மக்களுக்கு நாங்களும் சலுகை விலையை கொடுக்கோம். நீ எந்த ரேட் அங்கே கொடுக்காமல் அந்த ரேட்டு இங்கே கொடுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அரசாங்கத்துக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கோம். அதை கண்டிப்பாக அவங்க சரி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மூவிங் குட்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதாவது நுகர்பொருள் மக்கள் அத்தியாவசியமாக யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களும் சோப்புலேருந்து பேஸ்ட்லேருந்து எல்லா பொருளும் என்ன ஹார்லிக்ஸ் பூஸ்ட் என்ன எந்த விதமான உணவுப் பொருளும் சரி எல்லாமே வந்து எங்களுடைய சின்னறை வணிக சமுதாயத்தின் மூலமாக தான் நாங்கள் மக்களுக்கு ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொருட்கள்லாம் ஒரு சில பொருட்கள் அதாவது அதிகமாக விற்கக்கூடிய ஒரு சில பொருட்களை அந்த கார்பரேட் நிறுவனங்கள் விலை குறைத்து மக்களுக்கு கொடுக்குறோங்க பேரில் வரி இழப்பு செய்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை